இன்னைக்கு வேவிகேஷனில் ஒரு ப்ராப்ளத்தோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸ்டெப் ஒன் ஏற்கனவே பார்த்துட்டோம், அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் நாளையும் எடுத்து எழுதியிருக்கோம் ஸ்டெப் ஒன்னில். அது ஏற்கனவே தனி வீடியோவாக இருக்குது. இப்போ ஸ்டெப் டூ அண்ட் த்ரீ என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாம் எப்போதுமே ஜீரோ பவுண்டரி கண்டிஷன்ஸ், எதெல்லாம் ஜீரோ பவுண்டரி கண்டிஷன்ஸ், கண்டிஷன் ஒன், கண்டிஷன் டூ, கண்டிஷன் த்ரீ, இந்த மூணும் ஜீரோ பவுண்டரி கண்டிஷன்ஸ். இதை முதல்ல அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இங்கே கண்டிஷன் ஃபோர்னு எழுதிட்டேன், கண்டிஷன் த்ரீ, இந்த மூணும் ஜீரோ பவுண்டரி கண்டிஷன்ஸ், இதை முதல்ல அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணால், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ ஜீரோ, அதை அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் காஸ் ஜீரோ வேல்யூ ஒன்று, சைன் ஜீரோ ஜீரோ ஆயிரும், சி காஸ் லாம்டா எயிட்டி ப்ளஸ் டி சைன் லாம்டா எயிட்டி. இப்போ இந்த ப்ராடக்ட் இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னா, இந்த ப்ராடக்ட் ஜீரோ, இந்த ப்ராடக்ட் ஜீரோனா ரெண்டில் ஏதோ ஒன்று ஜீரோவாக இருக்கும். எது ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் நான் இதை ஜீரோன்னு அசியூம் பண்ணி இதை கொண்டு வந்து ஈக்வேஷன் ஒன்ல அப்ளை பண்ணோம்னா, இதை சி காஸ் லாம்டா எயிட்டி ப்ளஸ் டி சைன் லாம்டா எயிட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணோம்னா, ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸும் டீயும் ஆர்பிட்டருங்கிறதுனால ஃபார் ஆல் எக்ஸ் ஃபார் ஆல் டீன்னு கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம், எந்த பாயிண்ட்லேயும் ஃபார் ஆல் எக்ஸ்னா எந்த பாயிண்ட்லேயும், ஃபார் ஆல் டீனா எந்த டைமும் ஒய்யோட வேல்யூ ஜீரோ. அப்போ என்ன அர்த்தம், ஸ்ட்ரிங் மூவ் ஆகவே இல்லை, டிஸ்பிளேஸ் ஆகவே இல்லை, வைப்ரேட் ஆகவே இல்லை அப்படின்னு கிடைக்கும். பட் இனிஷியலாக நல்லா டைட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் வெலாசிட்டி ஒன்று கொடுத்தா கண்டிப்பாக அது மூவ் ஆகி தான் ஆகும். அப்போ இது பாசிபிள் இல்லை, அப்போ இந்த டேர்ம் ஜீரோ ஆகிறது பாசிபிள் இல்லை. அப்போ என்ன ஒரே பாசிபிலிட்டி, ஏ ஈக்குவல் டு ஜீரோ தான் ஒரே பாசிபிலிட்டி. அதை கொண்டு வந்து ஈக்வேஷன் ஒன்ல அப்ளை பண்ணலாம். ஈக்வேஷன் ஒன்ல ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்ளை பண்ணால் இதுவும் இதுவும் மட்டும் கிடைக்கும். அதைத்தான் அங்கே எழுதியிருக்கேன், பி சைன் லாம்டா எக்ஸ் இன்ட்டு சி காஸ் லாம்டா எயிட்டி ப்ளஸ் டி சைன் லாம்டா எயிட்டி. இப்போ செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ ஜீரோ. இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், சைன் லாம்டா எல் கிடைக்கும் இந்த டேர்ம். இப்போ இந்த மூணோட ப்ராடக்ட்டு ஜீரோ, ஒய்யோட வேல்யூ ஜீரோங்கிறதுனால. ஸோ இந்த மூணு ப்ராடக்ட் ஜீரோன்னா ஏதோ ஒன்று ஜீரோவாக இருக்கும். ஏற்கனவே இது ஜீரோ இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிட்டோம். இப்போ பி ஜீரோன்னு இங்கே போட்டோம்னா அதே தான் கிடைக்கும், ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் ஃபார் ஆல் டி. இது பாசிபிள் இல்லைன்னு ஏற்கனவே ஆர்கியூ பண்ணியிருக்கோம். அப்போ அதுவும் ஜீரோ இல்லை. அப்போ ஒரே பாசிபிலிட்டி சைன் லாம்டா எல் ஜீரோ. சைன் என் பை வேல்யூஸுக்கு ஜீரோன்னு தெரியும், அதை ஈக்குவேட் பண்ணோம்னா லாம்டா எல் ஈக்குவல் டு என் பைன்னு கிடைக்கும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு என் பை பை எல்னு கிடைக்கும். இதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் டூவில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போ பி சைன் என் பை எக்ஸ் பை எல், சி காஸ் என் பை எயிட்டி பை எல் ப்ளஸ் டி சைன் என் பை எயிட்டி பை எல்னு கிடைக்கும். அதை தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிடுங்க. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஜீரோ பவுண்டரி கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ ஜீரோ, அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், டி ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ போட்டோம்னா பி சைன் என் பை எக்ஸ் பை எல், காஸ் ஜீரோ ஒன்று அப்போ சி கிடைக்கும், சைன் ஜீரோ ஜீரோ அந்த டேர்ம் போயிடும். இப்போ இந்த மூணு ப்ராடக்ட்டும் ஜீரோ, அப்போ மூணில் ஏதோ ஒன்று ஜீரோ. நாம் ஏற்கனவே ஆர்கியூ பண்ண மாதிரி பியும் சைன் என் பை எக்ஸ் பை எல்லும் ஜீரோவாக இருக்க முடியாது, சிமிலர் ஆர்கியூமெண்ட். அப்போ ஒரே பாசிபிலிட்டி சி ஈக்குவல் டு ஜீரோ. அதை கொண்டு வந்து தேர்ட் ஈக்வேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் போயிடும், டி சைன் என் பை எயிட்டி பை எல் மட்டும் இருக்கும். ஸோ இது ஃபோர்த் ஈக்வேஷன். இந்த ஈக்குவேஷனில் இந்த பியையும் டியையும் ஒன்றா சேர்த்துக்கிடுங்க, பியும் டியையும் ஒன்றா சேர்த்து பிஎன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை போடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சமேஷனை எழுதுனோம்னா கிடைக்கிறது தான் ஜென்ரல் சொல்யூஷன். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், பியும் டியும் சேர்த்து பிஎன் போட்டு ஒரு சமேஷனை போட்டோம்னா அதுக்கு தான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் லாஸ்ட்டாக இருக்கிற நான் ஜீரோ பவுண்டரி கண்டிஷன், நான் ஜீரோ பவுண்டரி கண்டிஷன் என்னது அப்படின்னா, டோ ஒய் பை டோ டி அட் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டிக்கு பதிலாக ஜீரோவும் டோ ஒய் பை டோ டிக்கு பதிலாக இதையும் அப்ளை பண்ணுறோம், சிஎக்ஸ்சி இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸையும் அப்ளை பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒய், டோ ஒய் பை டோ டி தேவை. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறது ஒய்யே, அப்போ அதுலேருந்து டோ ஒய் பை டோ டி கண்டுபிடிக்கணும்.
டோவை பை டோடி எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் டேர்மெலாம் அப்படியே வச்சுக்கிடுங்க, டி டேர்மை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? காஸ் என் பை ஏடி பை எல். உள்ளே இருக்கிற என் பை ஏடி பை எல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணால் என் பை ஏ பை எல். இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள், காஸ் ஜீரோ வேல்யூ ஒன்று, டிக்கு பதிலாக ஜீரோ போட்டிங்கன்னா காஸ் ஜீரோ ஒன் வரும். டோஒய் பை டோடிக்கு பதிலாக சிஎக்ஸ் சி இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஒரு சைன் சீரீஸ். அந்த சைன் சீரீஸோட கோஎஃபிஷியன் என்னென்ன இருக்குன்னா பிஎன்னும் என் பை ஏ பை எல்லும் இருக்குது. ஸோ இந்த சைன் சீரீஸ் கோஎஃபிஷியன் கண்டுபிடிக்க தான் நமக்கு அடுத்த ஒர்க். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.